சாப்பாடு எப்படி சாப்பிட்றதுன்னு பார்த்தோம், தண்ணி எப்படி குடிக்கிறதுன்னு பார்த்தோம். இப்போ மூச்சு காத்து எப்படி இருக்கிறது, காற்றை எப்படி நல்ல சக்தியாக மாற்றி ரத்தத்தில் கலக்கிறது அப்படின்னு பார்க்க போகலாம். மூச்சு காற்றை நல்லபடியாக ஜீரணம் பண்ணுறதுக்கு பிராணாயாமம், பஸ்திரிகா, கபாலபதி, அக்னிச்சார், நாடிசுதி இப்படி நிறைய பயிற்சி எல்லாம் இருக்கு இல்லைங்களா? அதை பத்தி எல்லாம் பேச போறது இல்லை. ஏன் தெரியுங்களா? அதை விட முக்கியமான விஷயம், உள்ள போற காத்தே நல்ல காத்து கிடையாது. அதுக்கப்புறம் நீங்க மூச்சு பயிற்சி வேணும் என்ன பண்ண போறீங்க? நம்ம என்ன பண்றோம், வீட்டுல கொசுக்கு பயந்து ஜன்னல் கதவு எல்லாத்தையும் அடைச்சிட்டு ஒரு ரூம்குள்ள படுத்துறோம். நல்லா யோசிச்சு பாருங்க, நம்ம பெட்ரூம்ல காத்து உள்ள வரைக்கும் வெளியே போறதுக்கு ஏதாவது ஃபெசிலிட்டி இருக்கா? இல்ல. படுத்தாச்சு, ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் படுத்துக்கீங்களா? ஒரு நிமிஷத்துல 8 லிட்டர் காத்து உள்ள போகுது. நல்ல காத்தா உள்ள போய் கெட்ட காத்தா வெளியே வருதா? ஒரு ரூம்ல ஒரு அரை மணி நேரம் படுத்துறீங்க, அரை மணி நேரத்துல 8 × 3 பேர், அத்தனை காத்து உள்ள போய் கெட்ட காத்தா மாத்தி வெளியே வருதுங்களா? ஒரு அரை மணி நேரத்துல அங்க இருக்கிற எல்லா காத்தும் கெட்ட காத்தா மாறிடுமா? ஒரு வீட்டுல பெட்ரூம்ல 8 மணி நேரம் படுத்து தூங்குறோம், முதல் அரை மணி நேரத்துல இருக்கிற காத்து நல்ல காத்தெல்லாம் உள்ள போய் கெட்ட காத்தா வெளியே வந்துருச்சு. நாம உருவாக்குன கெட்ட காத்துல நம்ம 8 மணி நேரம் படுத்துறோம், மிச்சிருக்கிற அரை மணி நேரம் அதே கெட்ட காத்துல படுத்திருக்கலாமா? இப்படி 7.5 மணி நேரம் கெட்டு போன காத்துல படுத்திருந்தா நமக்கெல்லாம் 7.5 நாட்டு சனி பிடிக்குமா பிடிக்காத? யோசிச்சு பாருங்க, மூக்கு வழியா காத்து உள்ள போகுதுன்னா நுரையில் என்ன பண்றது, ஆக்சிஜன், ஹைட்ரஜன், நைட்ரஜன் எல்லாம் எடுத்துட்டு ரத்தத்துல கலந்து அது செல்லுக்குள்ள போகுது, கெட்ட காத்த வெளியே வருது. வெளியே வருதா மூக்கு வழியா? சோத்தை பத்தி கவலைப்படுறோம், காத்த பத்தி யாரும் கவலைப்படுறதே இல்லை. இப்படி யாரெல்லாம் ஜன்னல் கதவை அடைச்சி வச்சுக்கிட்டு காத்தோட்டம் இல்லாத வீட்டுல படுத்திருக்கீங்களோ, ஆபீஸ்ல வேலை செய்யறீங்களோ, அது எங்க இருந்தாலும் சரி, பெட்ரூம் மட்டும் இல்லைங்க, எங்க இருந்தாலும் சரி, அந்த ரூம்ல இருந்தா எல்லா நோயும் வரும். ஜன்னல் கதவை அடைச்சி வச்சுட்டு படுத்தாவே எல்லா நோயும் வரும்னு சொல்றேன்னு, அதுக்குள்ள கொசுவத்தி பத்த வச்சு படுத்தா என்ன வரும்? சாவே வரும். கொசு சின்ன கொசு அன்னைக்கே செத்துருது, நான் கொஞ்சம் பெரிய கொசு கொஞ்சம் லேட் ஆகும். கொசுவத்தி பத்த வச்சுட்டு படுத்துறீங்களே, இனிமேல் கொசுவத்தியில பத்த வைக்காதுங்க, அதை எடுத்து கடிச்சு சாப்பிட்டு தூங்கிருங்க, ரெண்டு ஒண்ணுதான். அந்த கொசுவத்தியில் இருக்கிற புகை நைட்டு ஃபுல்லா காத்தோட காத்தா கலந்து நம்ம மூக்கு வழியா உள்ள போய் நம்ம நுழைவுல போய் சேர்ந்துருதா? தூங்குவோமாச்சு, எந்த டாக்டராவது உங்ககிட்ட உங்க வீட்டை கொசுவத்தி பத்த வைக்கிறீங்களா காப்போத்தம் கேட்டிருக்காங்களா? அவங்க இங்க கொண்டு ஆராய்ச்சி பண்ணி ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு நிறைய பேர் வச்சிருப்பாங்க, ஏதாவது நோய்க்கு பேர் வச்சு மருந்து மாத்திரம் கொடுக்குறாங்க. காப்போட்டத்துக்கு என்ன பண்றீங்க, என்ன பண்றீங்க, ஃபேன் போட்டுக்கிறோம்னு சொல்றோம். ஃபேனு கெட்ட காத்து நல்ல காத்தா மாத்துமா? ஃபேன் என்ன பண்ண தெரியுமா, இருக்கிற கெட்ட காத்த சுத்தி விடும், அவ்வளவுதான். காத்தோட்டம் கிடைக்காது,
கொசுவத்தி பயன்படுத்தவே கூடாது at any cost. ஒவ்வொரு நாள் கொசுவத்தி பயன்படுத்தும் பொழுதும் நமக்கு ஆரோக்கியம் கெட்டு தான் போகும். கொசுவத்தி பயன்படுத்துற யாராவது இருந்தீங்கன்னா நீங்க எந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணாலும் நோய் குணப்படுத்த முடியாது, எந்த டாக்டர் போனாலும் குணப்படுத்த முடியாது, எந்த யோகா பண்ணாலும் குணப்படுத்த முடியாது. ஏன்னா 8 மணி நேரம் ரெஸ்ட்ல படுத்திருக்கீங்க. ரெண்டு, காத்தோட்டமான இடத்துல தான் இருக்கணும். அது வீடு, ஆபீஸ், பாத்ரூம், எங்க இருந்தாலும் சரி. நல்ல காத்து உள்ள வரணும், கெட்ட காத்து வெளியே போடுங்க. சரி, ஜன்னல் திறந்து வச்சு படுத்தா 3 பிரச்சனை. 1, கொசு வந்து கடிக்குது, அதான் நம்ம பிரச்சனை. 2, திருட வந்துடும். 3, பக்கத்து வீட்டுக்காரங்க வேடிக்கை பார்த்துருவாங்க. இதுதானே இந்த 3 பிரச்சனைக்கு ஒரு தீர்வு. ஜன்னல் கதவு எல்லாம் அடைச்சி வச்சு படுத்துக்கோங்க. செவத்துல மேல சின்னதா ஒரு ஓட்டையை போட்டு ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேன் பண்ணுங்க, தட்டி கொடுங்க. நேர் ஆப்போசிட் செவத்துல அந்த ஃபேனுக்கு நேர் எதிரில் சின்ன ஓட்டையை போட்டு கொசு மேல கிரில்ல மாட்டிருங்க. இப்ப சொல்லுங்க, இந்த ஃபேன் தட்டி விட்டா எத்தனை கெட்ட காத்து வெளியே போகுதோ அத்தனை நல்ல காத்து உள்ள வருமா? ஜன்னல் அடைச்சு வச்சிடலாம், கதவை அடைச்சு வச்சிடலாம், திருட வரமாட்டான், யாரும் வேடிக்கை பார்க்க மாட்டாங்க, கொசுவும் கிடைக்காது. ஆனா கெட்ட காத்து வெளியே போய் நல்ல காத்து உள்ள வருமா? இதை செய்யறதுக்கு உங்க வீட்டுல கொஞ்சம் செலவாக அவ்வளவுதானே? 15 வருஷமா பப்படிக்கிறீங்களாமா, மருந்து மாத்திரை சாப்பிடுறீங்களாமா, அது செலவு பண்ணிட்டு என்ன ஆகும்? இந்த ஒரு வேலையை மட்டும் வீட்டுல பண்ணிட்டீங்கன்னா இனிமேல் உங்க ரூம் இருக்கிற காத்து இருக்கிற பவர் இருக்கு இல்லைங்களா, பிராணசக்தி, எல்லா நோய் குணப்படுத்தி ஆரோக்கியமாகுதுங்க. ஆஸ்மா, வீசி, நெஞ்சுசரி, சொரியாசிஸ், எக்ஸிமா, ஸ்கின் டிசீஸ், மலச்சிக்கல், யாருக்கு இருந்தாலும் சரி காத்துல பிரச்சனை இருந்தா மட்டும்தான் அந்த பிரச்சனை வரும். அதை சரி பண்ணி பாருங்க, எல்லாம் சரியா போயிருங்க. இல்ல கொசுவால வாங்கிக்கலாம், இப்ப ஜன்னல் இருக்கு இல்லையா, அதுல நெட்டு, மஸ்கிட்டோ நெட்டு வாங்கி அடிச்சிடலாம், அப்ப கொசுல வராது. ஜன்னல் திறந்து வச்சு கொடுக்கணும் இல்லையா, கொசு மலை வாங்கி அதுக்குள்ள பூஜை படுத்துக்குங்க. நான் அப்படிதான் பண்ணுவேன், ஜல்லுக்காக எல்லாம் திறந்து வச்சிருவேன். ஒரு கொசு வலை வீட்டுக்கு எப்பவுமே இருக்கும், அது எழுதுறீங்களா, 4 பக்கம் 4 கயிறு போட்டு வச்சிருப்பாங்க. பகல வீடு தான், நைட்டு பெட்ரூம்ல மாத்திக்கலாம். இந்த பெட்ரூம்ல வச்சு நீங்க என்ன பண்ணுன்னா, கொசு வலையில 4 பக்கம் 4 கயிறு வச்சுக்கணும், நீயும் வச்சுக்கணும். அதை மடிச்சு பேக வச்சுட்டா எந்த வீட்டுக்கு போனாலும் என்ன பண்ணலாம், 4 இடத்துல தூக்கி மாட்டிட்டா போதுங்க, நின்றுக்கும். டெய்லி ஒரே ரூம்ல படுத்துறீங்களா, ஒரே ஒரு முறை 4 பக்கம் மாட்டுறது எங்க, எந்த கயிறு, எந்த எந்த ஆணையும் கண்டுபிடிச்சு வச்சுட்டீங்கன்னா அப்படி முக்கியமா எடுத்து 4 பக்கம் மாட்டீங்கன்னா கொசு வலையாகும். நல்லா ஹைட்டான கொசுவலை வாங்கணும், பெட்டு பாய் தக்காளி தான் போட்டு அது கொண்டு போய் படுத்துக்கிட்டு அந்த பெட்டு கீழே பேக் பண்ணி விட்டுருந்தோம். ஏன்னா உருண்டு மிரண்டும் போது கொசுவை தூக்கி முடியாது, தூக்காம இருக்கு. கொசு வலைக்குள்ள படுத்து தூக்கி பாருங்க, என்னால தெரியுமா, கொசு வரும் ஆனா கடிக்காது. நான் படுத்துருப்பேன், கொசு பயங்கர சவுண்டோட கேட்கும், நிறைய கொசு இருக்கும், கத்திட்டு இருக்கும், நல்லா தெரியும், ரொம்ப படுத்துருப்பேன், கொசு பார்க்கும். எவனோ ஒருத்தர் இங்க படுத்துருக்கா, ரத்தம் வாசல் அடிக்குது, ஆனா உள்ள போக முடியல, அது திரும்பி போயிடும். நாம எப்படி தப்பிச்சு ஆரோக்கியமாக்கிறத யோசிக்கணுமே தவிர வேற ஒண்ணும் பண்ண, பல பல பேர் வச்சிருக்காங்க கொசு கடிக்கிறது பேக் வச்சிருப்பாங்க, பாத்துக்கீங்களா, கையில வச்சுட்டு டெய்லி பேக் அடிச்சிருப்பாங்க, கொசு எல்லாம் அடிச்சிருப்பாங்க. பேசும்போது மட்டும் வாயிலே பேச வேண்டியது, தான் ஊன் பெருக்கத்திற்காக பிரிதொரு ஊன் உண்பான்களும் எங்கன மாறும் மருள் அப்படின்னு குரல் பேசுவாங்க. இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா, நான் சாப்பிடாதீங்க, உங்க உடம்ப பெருக்கிறதுக்காக இன்னொரு உயிர் கொலை பண்ணி சாப்பிட்டீங்கன்னா எப்படி அருள் உங்ககிட்ட வரும் அப்படின்னு மேல வீடியோ எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. பேசிட்டு பண்ணுவாங்க, பேக் வச்சு கொசு வச்சிருப்பாங்க. தாங்க உயிர் கொலைப்படாத பாவம் சொல்றீங்கல்ல, பேக் எடுத்து கொசு வச்சு பண்றீங்கல்ல, பாவம் பாவம் தானே. உங்க குழந்தை ஸ்கூலுக்கு போயிட்டு திரும்பி வரலன்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கும், பாவம் கொசு எல்லாம் ஸ்கூலுக்கு வந்துருக்குது, அவங்க அம்மா அப்பா எல்லாம் திரும்பி வீட்டுக்கு போகணும், அந்த அம்மா கஷ்டப்படுவாங்களா இல்லையா? கொசுவலை வாங்கி உள்ள போயிருந்தேன், கொசு கிடைக்காது. 1, இல்ல ஜெனல் கதவு எல்லாம் கொசு மேட்டு வச்சுக்கோங்க, நெட்டு வச்சுக்கோங்க. 2, இல்லையா நான் சொல்ற மாதிரி அந்த எக்ஸாஸ் ஃபேன் போட்டுருங்க, வேலை முடிஞ்சிருங்க. இந்த மாதிரி கொசுலிருந்து தப்பிக்கிருப்போம், திருடலிருந்து தப்பிக்கிருப்போம், பக்கத்து வீட்டுக்காரங்க வேடிக்கை பார்க்காததுக்கும் நாம தான் ஐடியா பண்ணுமே தவிர இதெல்லாம் காரணம் சொல்றேன், ஒத்துக்க மாட்டேன். ஆக மொத்தம் நீங்க இருக்கிற பெட்ரூம், கிச்சன், ஆபீஸ், எங்கிருந்தாலும்
ரெண்டு விஷயம் கொசுவத்தி பயன்படுத்தக்கூடாது. கெட்ட காத்து வெளியே போய் நல்ல காத்து உள்ள வரைக்கும் ஏர் சர்க்குலேஷன் இருக்கணும். ஏர் சர்க்குலேஷன் என்பது புதுக்காத்து உள்ள வரும் தான் ஏர் சர்க்குலேஷன், இருக்கிற காத்து சுத்தி வருது ஏர் சர்க்குலேஷன் கிடையாது. இருந்தாலும் சில எக்ஸ்ட்ரா டெக்னிக் சொல்லி கொடுக்குறாங்க. நேச்சுரல் கொசுவத்தி எப்படி தயாரிக்கிறது, இயற்கையான கொசுவத்தி, இந்த சிமினி விளக்குன்னு சொல்லுவாங்க, ஒரு விளக்கு இருக்கும், இந்த கண்ணாடி குடுவ மாதிரி இருக்கும், அதை கவுத்து வச்சிட்டோம்னா, அந்த விளக்கு பத்த வச்சுட்டு கவுத்து வச்சிட்டோம்னா ரவுண்டா திரும்ப சுத்தணும்னா திரும்பி மேல வந்து கீழே போகும், கீழே என்ன ஊத்துறது ஒரு டப்பா இருக்கும், அந்த விளக்கு தான் சிமினி விளக்கு. பாருங்க சிமினி விளக்கு எல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரா பண்ணி சொல்ல வேண்டியது இருக்கு, ஏன்னா பலரும் பார்த்ததே இல்லை. அந்த விளக்கு வாங்கிக்குவாங்க, அதுல இந்த கிருஷ்ணாயில் மண்ணெண்ணெய் அதை ஊற்றக்கூடாது, ஏன்னா அதை ஊற்றி எரிச்சிங்கன்னா அந்த வாசமே லைட் நமக்கே நோயாகும், போடக்கூடாது. நல்லெண்ணெய் ஊற்றி எரிக்கணும், அந்த கண்ணாடி குடுவி எடுத்து கவுத்துடுறோம், அதுக்கு மேலே ஒரு சாதாரண பிளேடு இல்லையா ரேசர் பிளேடு, அந்த பிளேடு தூக்கி வைக்கணும், டபுள் சைடு பிளேடுன்ற மாதிரி ஜில்லுக்கு அந்த மாதிரி கிடையாது, டபுள் சைடு பிளேடு வச்சுருக்கணும். பின்னாகும் நல்லெண்ணெய் எரியும் பொழுது அதில் ஒரு வெளிச்சம் உருவாகும், பெட்ரூம் லைட்டுமா இருக்கும், அந்த சூட்டுக்கு பிளேடு சூடாகுமா, பிளேடுக்கு மேல போய் எலுமிச்சை போல தோலை நைட்டு வச்சுட்டு படு தூங்கி பாருங்க, எலுமிச்சை போல தோல் சூடாகி ஒரு புகை உண்டாகும், அந்த புகைக்கு கொசு வராது, எலுமிச்சை பல தோல் இருந்து வராத அந்த வாசம் உடம்புக்கு நல்லது, சைட் எஃபெக்ட் கிடையாது. இல்லையா வேப்ப இலை தூக்கி மேல வைக்கலாம், வெள்ள இலை, இந்த மாதிரி சாத்துக்கொடி, சாத்துக்கொடியோட தோல், ஏதாவது நீங்க ஆரஞ்சு பழ தோல், இந்த மாதிரி இயற்கையா ஒரு பொருளை வச்சு இந்த நாலு பக்கம் நாலு கலந்து வச்சுக்கலாங்க, ஒரு பக்கம் வேப்பிலை, இன்னொரு பக்கம் ஆரஞ்சு சாத்துக்கொடி, அந்த பக்கம் லெமன், நாலு பக்கம் நாலு வச்சு படம் தூங்கி பாருங்க, வீட்டுக்குள்ள பெட்ரூம் லைட் மாதிரி இருக்கும், நல்ல வாசம் உடம்புக்கு ஆரோக்கியங்க, கொசு வராது, சைட் எஃபெக்ட் கிடையாது. நல்ல அறிவீங்க இல்ல திரிய இருக்கீங்களா, சாப்பிட்டா போடணும், திரிய வந்து ரொம்ப ஹார்டா கொடுத்துருப்பாங்க, அந்த வந்து மண்ணெண்ண ஊத்துற மாதிரி திரிதான் அதை வச்சிருப்பாங்க, நீங்க அதை எடுத்துட்டு நீங்க அந்த பஞ்சு திரி போடணும். இல்லைன்னா கடைகள் இருக்கும், நான் கேட்ட கூட பார்த்துருக்கேன், தாமரை இலை, தாமரை தன்னுடைய திரியில் இருக்கு, இந்த பூஜை சாமான்கள் தான் கிடைக்கும், அது போட்டு பாருங்க, தாமரை தன்னுடைய திரி வச்சுட்டு உள்ள நல்லா நடத்தி பாருங்க, அதுக்கு பவர் நல்லா இருக்கும். இப்படி எதையாவது பண்ணி நாம வந்து கொசுவை நேச்சுரலா இருக்கணும், இது ஒரு எக்ஸ்ட்ரா டெக்னிக், இதை பண்ணுங்கன்னு சொல்லல, இது இது கூட யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்றேன். இந்த லிக்விட் மாட்டீங்க, பிளக் வாங்கிட்டு வந்து லிக்விட் மாட்டி கெமிக்கல் போடுறது, அது வந்து டேஞ்சர் கெமிக்கல். அது போது என்ன பண்ணலாம், அந்த லிக்விட் வாங்கிட்டு வரீங்க இல்லையா, கொசு கொசு மேட்டை அது கொசு வத்தி எடுத்து லிக்விட் இருக்கும், அதை மாட்டினா பிளக்ல மாட்டினா அது புகை வரும் இல்லைங்களா, அதை வாங்கிட்டு வந்து கெமிக்கலை குப்பையில் ஊற்றிருங்க, அந்த டப்பாக்குள்ள வேப்ப எண்ணெய், இந்த மாதிரி எண்ணெயை ஊற்றி அந்த வேப்ப எண்ணெயில் ஒரு கற்பூரம், கட்டி கற்பூரம், சாதாரண கடலுக்கு அது கற்பூரம் கிடையாது, இப்போ எரியுது கற்பூரம் எல்லாம் பச்சையாக எரியுது, அது தப்பான கற்பூரம், அது கெமிக்கல் கற்பூரம், பல கற்பூரம் பார்த்துக்கிறீங்களா, கோயிலில் கட்டி கற்பூரம் வாங்கிட்டு வந்து பொடி பண்ணி அந்த வேப்ப எண்ணெயில் கலந்து அதை அந்த மிஷினில் ஊற்றி டைப் பண்ணி பிளக்கில் மாட்டிக்கிட்டு பாருங்க, அது அந்தளவுக்கு அது ரொம்ப ஹார்டாக இருக்கிறதுனால வாசம் வரமாட்டேங்குது, அதை அடுத்து யோசனை கண்டுபிடிக்கணும், அதுக்குள்ளே இயற்கையான ஒரு பொருளை ஊற்றி எரிச்சோம்னா நமக்கு நல்லது கிடைக்குங்க. ஆக மொத்தங்க கெமிக்கல் பயன்படுத்தக்கூடாது, உடம்புக்கு ரொம்ப ரொம்ப டேஞ்சர். டெய்லி வீட்டில் இந்த சாப்பிடாலுக்கு போடுறது, சாயந்தரமான வேலைக்கு பார்த்து வைக்கிறது, இதெல்லாம் எதுக்கு வச்சுருக்காங்க, டெய்லி காலையிலையும் சாயந்தரம் சாம்பிராணி போக போட்டு பார்த்தா கொசு வராது வீட்டுக்குள்ள, ஏன்னா சாம்பிராணி போக எதுவும் பண்ணோம், மூளை முடிஞ்சு எங்கெங்கெல்லாம் இருக்குதோ செல்ஃப் அங்கே இங்கே எல்லாருமே பூந்துருமா, எல்லா இடத்துலையும் பூந்து டெய்லி சாம்பிராணி போக பற்ற வச்சு பற்ற வச்சு அது என்ன ஆகும், எல்லா இடத்துலையும் படர்ந்துருக்கும், செல்ஃப்லாம் ஒட்டிகிட்டு இருக்கோம், அந்த வாசம் வீட்டுக்குள்ள வந்தாவே ஒரு வித்தியாசமான வாசம் இருக்கும், நமக்கு தெரியாது கொசு தெரியும் உள்ள போறாது. வீட்டில் எப்பவுமே சுத்தம் பண்ணணும், சாமி போட்டு தொலைக்கணும், இல்லை அட்லீஸ்ட் கழுவியாக விடணும், இப்படி நம்ம வீட்டை சுத்தமாக வச்சிருந்தா கொசு உள்ள வராது, வரும், குப்பையாக வச்சுருந்தோம்னா ஒரு நூறு கொசு வரும், சுத்தமாக வச்சுருந்தா ஒரு பத்து கொசு வரும், கம்மியாக வரும், இப்படி வீட்டை சுத்தமாக வச்சுருந்தாலே போதுங்க. டெய்லி காலையில் சாயந்தரம் எண்ணெய் பற்ற வைங்க, வீட்டில் சாமிக்கு விளக்கு பற்ற வைங்க, நல்லெண்ணெய் இருக்கெண்ணெய் இந்த மாதிரி நிறைய எண்ணெய்கள் இருக்கு, மாத்தி மாத்தி அந்த எண்ணெயில வர வாசம் இருக்கு இல்லைங்களா, அந்த வாசம் படர்ந்தாலே அந்த வீட்டுக்குள்ள வராது, சாமியை போக போடலாம். இப்படி இயற்கையா தான் கொசுவை கரட்டணுமே தவிர, இல்ல கொசு வராம பாதுகாக்கணுமே தவிர, கொசுக்கு பயந்து
நான் ஜன்னல் கதவை அடைச்சு வச்சு படுக்க கூடாது. சரிங்க, இந்த குளிர் பிரதேசத்துல எல்லாம் போனோம்னா எப்படி ஜன்னல் கதவை திறந்து வைக்கிறது? எக்ஸாஸ்ட் மேல போட முடியாது. இமயமலை, சுவிட்சர்லாந்து இந்த மாதிரி பாருங்க, ரொம்ப குளிர்ச்சியான ஊர்ல போனீங்கன்னா ஜன்னலே திறக்க முடியாது. எக்ஸாஸ்ட் மேல போக முடியும் தெரியுங்களா? எக்ஸாஸ்ட் போட்டு பாருங்க, குளிர் ரொம்ப அதிகமாயிடும். ஒத்துக்கிறேன், அதுக்கு என்ன பண்ணலாம்? ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க, குளிர்ச்சியான நாடுகள்ல ஜன்னல் உடச்சு வச்சு படுத்தாலும் ரூமுக்குள்ள பிராணம் இருக்கும், அவ்வளவுதான். காத்துல கூலிங் இருந்துச்சுன்னா பிராணம் இருக்குன்னு அர்த்தம். அந்த காத்துல அதிகமான கூலிங் என்ன அர்த்தம்? நிறைய H2O அர்த்தம், ஹைட்ரஜன் ஆக்சிஜன். சோ கூலிங்கான காத்து இருந்துச்சுன்னா நமக்கு அது கெட்ட காத்து, நல்ல காத்து. ஆனா நான் சொல்றது இயற்கையான கூலிங் காத்து. ஏசி மூலமா உருவாக்குற காற்று தவறானது, அது உடம்புக்கு ஆரோக்கியத்தை கெடுக்கிறது. நான் சொல்றது இயற்கையா, ஒரு ஊரே ஏசி மாதிரி இருக்கு இல்லைங்களா? ஊட்டி குன்னூர் இந்த மாதிரி ஊர்ல பாருங்க, இமயமலை எல்லாம் அந்த ஊரே கூலிங்கா இருக்கும். கூலிங்கா இருக்கிற இடத்துல எல்லா ஜன்னல் கதவை அடைச்சு வச்சு படுத்துட்டு பாருங்க, நைட்டு ஃபுல்லா இருப்பீங்க அந்த வீட்டுக்குள்ளதான். ஜன்னல் திறக்க வேண்டாம், இருந்தாலும் என்னாகும், உங்களுக்கு நோய் வராது, பிராணம் அதிகம் கிடைக்கும். ஏன் தெரியுமா? அந்த கூலிங் காத்தெல்லாம் உள்ள போகும்போது அதுல பிராணம் இருக்கும். எப்ப தெரியுமா காத்துல பிராணம் கண்டுபிடிக்கலாம்? இயற்கையான குளிர்ச்சி இருக்கிற ஊர்ல ஜன்னக்கதெல்லாம் சாத்தி வச்சு உள்ள இருக்கிற காத்து குளிர்ச்சி கம்மியாகி ஹீட் ஆயிடுச்சுன்னா காத்து கட்டுப்பிடிச்சிடும். குளிர்ச்சியா இருந்ததுன்னா காத்து நல்லா இருக்கணும், அவ்வளவு பிராணம் இருக்கு. தைரியமா இருக்கலாம், குளிர் பிரதேசங்களை நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம், தைரியமா இருக்கலாம். ஆனா ஏசி போட்டு படுக்கிறது கெட்டது. ஏசி என்ன பிரச்சனை? ஏசியில் ரெண்டு டைப் இருக்குங்க, ஒன்னு ரீசைக்கிள் ஏசி, இன்னொன்னு நான் ரீசைக்கிள் ஏசின்னு சொல்லுவாங்க. ஒரு சில ஏசி என்ன பண்ணோம், வெளியிருக்கிற காத்தை எடுத்து குளிர்ச்சி பண்ணி உள்ள, இது பரவாயில்ல, பாதி பரவாயில்ல, நல்லது, ஓரளவுக்கு பரவாயில்ல. சில ஏசிகள் உள்ளிருக்கிற காத்தையே குளிர்ச்சி பண்ணும், இது கெட்டது. ஏசி மிஷின் என்ன பண்ணுதுன்னா, ஏசி மிஷின் இருக்கிற காத்துல குளிர்ச்சியத்தான் உண்டு பண்ணதே தவிர பிராணனை கொடுக்கறது இல்ல, அது வந்து ஆக்சிஜன் சப்ளை பண்ணாங்க. ஸோ ஏசி அதாவது ஏர் கண்டிஷன் மூலமா ஆர்டிபிசியலா குளிர்ச்சி பண்ணனா அது உடம்புக்கு கெட்டது, இயற்கையான குளிர்ச்சி வந்தா உடம்புக்கு நல்லது. கார்ல எல்லாம் போகும்போது பாத்துக்கீங்களா, கார்ல ஒரு பட்டன் இருக்கும், எல்லா கார்லயும் இருக்கும். ஒரு காருடைய படம் போட்டு அம்புக்கு உள்ள போட்ட மாதிரி இருக்கும், இன்னொரு கார் படம் போட்டு உள்ளே சுத்துற மாதிரி இருக்கும். இது பல பேருக்கு என்னன்னே தெரியாது. அது என்ன தெரியுங்களா, அம்புக்குறி உள்ள போற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த அந்த பட்டம் தத்தி விட்டீங்கன்னா வெளியிருக்கிற காத்தை எடுத்து குளிர்ச்சி பண்ணி காரை போட்டு அனுப்பும். உள்ளே சுத்துற மாதிரி ஒரு அம்புக்கு அம்புக்குறி போட்டிருப்பாங்க, அந்த பட்டம் தத்தி விட்டீங்கன்னா உள்ளுக்கிற காத்து குளிர்ச்சி ஆகும். பொதுவா வெளியிருக்கிற காத்த உள்ள வரதுக்கு யாரும் அலோவ் பண்ண மாட்டேங்க. தெரியுமா, வெளியே வந்து இந்த பெட்ரோல் ஸ்மெல் அடிக்கும், கா தார் ஸ்மெல் அடிக்கும், அது நல்லது, ஸ்மெல் அடிச்சாலும் பரவாயில்ல, ஆரோக்கியமா இருப்பீங்க. வெளியிருக்கிற காத்தை எடுத்துதான் குளிர்ச்சி பண்ணி உள்ளனா நல்லதுங்க, பாதி பரவாயில்லைங்க. அதனால என்ன பண்ணணும், எங்க ஏசி பயன்படுத்தினாலும் நீங்க யோசிக்கணும், இந்த ஏசி நமக்கு தேவையா இல்லையா. முதல்ல ஏசி பயன்படுத்தவே கூடாது. ஏசின்னு என்ன, ஏர் கூலர் கிடையாது, ஏர் கண்டிஷனர், ரெண்டு வித்தியாசம் இருக்கு. ஏசி டெம்பரேச்சர் எவ்வளவு வைக்கிறோம், ஒரு 17, 18, 19, 20 வரைக்கும் 20 வைக்கிறோம். யோசிச்சு பாருங்க, இந்த நாட்டுக்கு 20 தேவையா? ஏசி யார் நிமிஷம் தெரியுமா, லண்டன், சுவிட்சர்லாந்து, ஆலந்து, போலந்து, ஜெர்மன், இந்த மாதிரி ஊர்ல எல்லாம் போய் பாருங்க, வெளியே டெம்பரேச்சர் -20 இருக்கும். பனி கட்டி மாதிரி இருக்குங்க ரோட்ல போனா, எல்லா வீட்டையும் ஜன்னல் கதவை எல்லாம் அடைச்சு வச்சுட்டு வீட்டுக்குள்ள வந்து ஹீட்டர் போட்டுட்டேன் சொல்லுவாங்க. ஹீட்டர் டெம்பரேச்சர் எவ்வளவு தெரியுமா, +17. நான் இங்க குளிர்ச்சி உட்காந்து அந்த நாட்டில் அதுக்கு ஹீட்டர் போயிட்டு, அவங்க வெளியே 25 டிகிரி இருக்குன்னு சொல்லி வீட்டுக்குள்ள வந்து சூடா +17 வச்சு உட்காந்துருப்பாங்க. அதே அங்க இருக்கிற சூடுங்கிறது இங்க குளிர்ச்சியா இருக்கா? அப்ப நமக்கு சூடாக இருக்கணும், ஆரோக்கியம் புரிஞ்சுக்கோங்க. -25 டிகிரி இருக்கிற நாடுகள்ல அவங்க வெப்பநிலை கூட்டுறதுக்காக +17 வச்சு பயன்படுத்தினாங்க. அவங்க மற்ற நாடுகளை வர ஆரம்பிச்சாங்க இல்லைங்களா, மற்ற நாட்டுல ஏசி எல்லாம் கிடையாது, ரொம்ப குளிர்ச்சியான பிரதேசங்களை மட்டும்தான் முதல்ல ஏசி இதை வந்து சூடு பண்ணுறதா பயன்படுத்தினாங்க. இவங்க மற்ற நாட்டில் வந்து தங்கப்படுது, இவங்களுக்கு என்ன, இந்த ஊர் வந்து ரொம்ப சூடாக இருக்கும், தாங்க முடியாது,
அது இருவனும் எப்ப பார்த்தாலும் ஏதாவது ரோஷம் தாண்டிட்டே இருப்பாங்க உடம்பு மேல. அப்ப என்ன அவங்க அவங்க கண்டுபிடிச்சி ஏசி கொண்டு வந்து ஃபிட் பண்ணி இந்த வீட்டுல வாழ ஆரம்பிச்சாங்க. இது என்னாச்சு, ஃபேஷன் ஆகி உலகம் ஃபுல்லா பண்ண 17 டிகிரி வச்சுக்கிறாங்க. ஒவ்வொரு நாட்டுக்கும் டெம்பரேச்சர் மாறுங்க. அதாவது ரொம்ப சிம்பிளா சொல்றாங்க, நம்ம உடம்புல இருக்கிற டெம்பரேச்சர் 37 டிகிரி இருக்கா உள் டெம்பரேச்சர், அதை மெயின்டைன் பண்ற மாதிரி மேல் டெம்பரேச்சர் சொல்லலாம். அதாவது எந்த ஏசியும் இல்லாத ஒரு இடத்துல உட்கார்ந்து இருந்தீங்கன்னா ஏதோ ஒரு நாட்டில் உட்கார்ந்துருக்கீங்க. உங்க தோல் டெம்பரேச்சர் என்ன டெம்பரேச்சர் இருக்கோ அதே டெம்பரேச்சர் தான் ஏசி இருக்கிறவங்க தான் கணக்கு. இப்போ இந்த ரூம்ல உட்காந்துருக்கோம், நம்ம கொஞ்சம் குளிர்ச்சியா இருக்கா, இது தப்பு. குளிர்ச்சியா இருந்தது என்ன இருக்கும், இந்த குளிர்ச்சி பாருங்க 17 டிகிரி டெம்பரேச்சர் உட்காந்துருக்கோம், உடம்பு மேல 17 போடுதா, அப்போ இந்த 17-37 மாதிரி உடம்பு கஷ்டப்படணுமா, அதுக்கு சக்தி செலவாகுமா? உடம்புல டெம்பரேச்சர் 37, வெளியில் டெம்பரேச்சர் 17, அப்போ 17-37 மாதிரி 20 டிகிரி உடம்பு சூடு பண்ணணுமா தானே, அப்ப சக்கரை செலவாகுமா, ஆக்சிஜன் செலவாகுமா? நீங்க வெளியே சூடான இடத்துக்கு போயிட்டு பாருங்க, ரோட்ல போய் பாருங்க, திடீர்னு சூடான ஒரு இடத்துல சுத்திட்டு திடீர்னு ஒரு ஏசி ரூம்ல போது பாருங்க, நல்லா மூச்சு பாத்துட்டீங்களா, நாம நினைச்சுக்குவோம் அப்பாடா ஏர் கண்ட்ரோல் வந்துட்டோம் நம்ம சௌக்கியமா இருப்பாங்க. உடம்பு தன்னை சூடு பண்ணி இந்த ஏசியிலிருந்து காப்பாத்திக்கிறதுக்காக நிறைய ஆக்சிஜன் கேட்குது, அது உடம்பு கெடுது தானே, உடம்புல எனர்ஜி லாஸ் ஆகுது இல்லையா. ஏசி ரூம்ல ரொம்ப நேரம் இருந்தோம்னா சுகர் வரும், இருக்கிற கிளைகஜன் தீர்ந்து போயிடும். ஏசி நமக்கு தேவை இல்லைங்க. துபாய், சார்ஜா, அபுதாபி இந்த மாதிரி நாடுகள்ல +50 டிகிரி கேட்டு பாருங்க, வெயில் கொளுத்து கொளுத்து கொளுத்தும், அவங்க 50 இருந்து கம்மி பண்ணணுமா, அதுக்கு கூலர் பயன்படுத்திட்டு இருந்தாங்க, இவங்க ஹீட்டர் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. இந்த ஹீட்டரும் கூலரும் இதுக்கு பேர் ஏசி பேர். இந்த மிதப்பஸ் மத்த நாடுகள் பாத்தீங்களா, இந்த நாட்டுல ஏசி தேவையே இல்லை. நீங்க டெம்பரேச்சர் பாருங்க, ஒரு நாட்டுல என்ன வருது, 32-34 அப்படின்னு ஆவரேஜ் டெம்பரேச்சர் வருதா, இந்த நாட்டுக்கு எல்லாம் ஏசி தேவை இல்லைங்க. அங்க மட்டும் ஏசி பயன்படுத்தாம இருந்து பாருங்க, ஆரோக்கியமா இருக்கலாங்க. அதிகமான குளிர் பிரதேசங்களையும் அதிகமான ஹீட் பிரதேசங்களையும் தன்னை காப்பாத்துக்காக ஏசி பயன்படுத்துறாங்க தவிர, இது ஃபேஷனா போய் எல்லாருமே ஏர்கான் இருக்கா ஏர்கான் இருக்கா ஏர்கான் இல்லைன்னு இருக்க மாட்டோம். காரில் போகும்போது ஏர்கான் போட்டுக்கிறோம், வீட்டில் இருக்கும்போது ஏர்கான் போட்டுக்கிறோம், ஆஃபீஸ்லேயே ஏர்கான் போட்டுக்கிறோம், உடம்பு என்ன ஆகும், கெட்டு குட்டிச்சவரம் போகுங்க. ஏசி உடம்புக்கு கெடுதல். உங்க வீட்டுக்குள்ள போயிட்டீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் எங்க எல்லா இடத்துலயுமே இங்க கூட சரி ஏசி பயன்படுத்தாதுங்க, ஜன்ன திறந்து வச்சு படுத்து பாருங்க, நல்லா இருக்கும். ஏசியில என்ன பிரச்சனைனா, ஒண்ணு அது பிராணசக்தியை சப்ளை பண்றது இல்லை, ஒண்ணு, ரெண்டாவது குளிர்ச்சி அதிகம் பண்ணி நம்ம உடம்புல ட்ரிபிள் வாங்கறதுக்கு நிறைய வேலை கொடுக்குது, குளுக்கோஸ் ஆக்சிஜன் நிறைய செலவாகுது, ஸோ அதனால பாதிப்பு ஏற்படுது. மூணு கரண்ட் செலவாகுது, எனர்ஜி லாஸ். நாலு ஏசியில் இருந்துட்டே இருந்தோம்னா சூரிய வச்சு நம்ம மேலே படாது, ஏன்னா ஜெல்லுக்கு அடைச்சி அடைச்சு படுத்துருப்போம், கால்சியம் டிஃபிஷியன்சி வரும், தைராய்டு பிரச்சனை வரும். கேட்டு பாருங்க, யாரெல்லாம் ஏக்கான அதிகமா இருக்கீங்களோ அவங்க தைராய்டு பிரச்சனை வரும். ஏன், சூரிய வச்சுமே உடம்பு படல. அதனால ஏசியை பயன்படுத்தாதீங்க. அப்படி பயன்படுத்துறதா இருந்தா ஒரு ரூம்குள்ள போயிட்டீங்கன்னா அந்த ஏசி இருக்குன்னு தெரியக்கூடாது, அப்படி இருக்கும் டெம்பரேச்சர். உங்க உடம்புக்கு அது சூடாகவும் இருக்கக்கூடாது, குளிர்ச்சியாகவும் இருக்கக்கூடாது. அது டெய்லி மாறுமா, வெளியே டெம்பரேச்சர் மாறுமா, இங்கே மாறுமா? ஸோ என்ன பண்ணணும், ஏசியோட அந்த ஏசியை பயன்படுத்தாதீங்க. ஏசி பயன்படுத்துறதா இருந்தால் ரிமோட் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்க, இந்த ரூம்ல ஏசி லேசாக குளிர்ந்தா கொஞ்சம் கம்மி பண்ணணும், கம்மி பண்ணி சூடு பண்ணணும். ஆக மொத்தம் ஒரு ரூம்குள்ள இருக்கணும்னா கூலாகவும் இருக்கக்கூடாது, ஹீட்டாகவும் இருக்கக்கூடாது. அந்த டெம்பரேச்சர் தான் நம்ம உடம்புக்கு தேவையான டெம்பரேச்சர். அந்த டெம்பரேச்சர்ல நீங்க இருந்தீங்கன்னா உங்க உடம்புக்கு ட்ரிபிள் பவர் வேலை செய்யாது. அப்ப எனர்ஜி காஸ் கெயின் பண்ணிக்கலாமா, சூடான இடத்துக்கு போனீங்கன்னா உடம்பு வேணும், உடம்பு குளிச்சுக்கணும், குளிச்சான இடத்துக்கு போன உடம்பு தன்னை சூடு பண்ணிக்கணும். இந்த ரெண்டு வேலையை கட் பண்றதுக்காக தான் இதை பயன்படுத்துறாங்க. அதனால ஆஸ்பத்திரியில எமர்ஜென்சியில இந்த ஐசியூல பாத்தீங்களா, அங்கெல்லாம் போய் பாருங்க, குடுக்கணும் இருக்குமா, ஓவர் கூலி, அது ஒன்னே போதுங்க, பேஷண்ட் செத்து போயிடுவாங்க. ஐசியூல ஆஸ்பத்திரியில் எழுதி வைக்கணும்,
உள்ள போனா குளிர்ச்சியாவும் இருக்கக்கூடாது, ஹீட்டாவும் இருக்கக்கூடாது. அந்த டெம்பரேச்சர் வச்சா மட்டும்தான் உயிரை காப்பாற்ற முடியும். அங்கே தெரியுமா ஓவர் கூலிங் போட்டு வச்சிருக்காங்க, அங்க இருக்கிற கம்ப்யூட்டர்லாம் கெட்டு போகாம இருக்கிறதால வச்சிருக்காங்க, மனிதர்கள் கிடையாது. யோசிச்சு பாருங்க, ஏசியனுக்குள்ள போனா உடம்புக்கு நல்லதுன்னு யாராவது சொல்ல சொல்லுவாங்க, சயின்டிஸ்ட சொல்ல சொல்லுவாங்களாம், கெடுதல் கெடுதல் தான். அப்ப எதுக்கு ஆஸ்பத்திரியில ஐசியூல உயிருக்கு போராடுற பேஷண்ட போட்டு உள்ள வச்சோம்னா அந்த குளிர்ச்சியில் படுத்துருக்காங்களா, குளுக்கோஸ்ல பயிரிட்டு இருக்கா? யோசிச்சு பாருங்க, எவ்வளவு குளுக்கோஸ் வேஸ்டா போகுது, எவ்வளவு ஆக்சிஜன் வேஸ்டா போகுது, அந்த உயிருக்கு ஆபத்து தானே. காத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மூணு விஷயங்க கொசுவத்தி பயன்படுத்தக்கூடாது. காத்தோட்டமான இடத்துல படுக்கணும், ஏசி பயன்படுத்தக்கூடாது. ஏர் கூலர் பயன்படுத்தலாமான்னா ஏர் கூலர் பயன்படுத்தலாம். சில இதில் வீட்டுக்குள்ளேயே தண்ணி நிறைய ஊற்றி ஒரு கரண்ட்ல போட்டுட்டோம்னா தண்ணி சுற்றி சுற்றி கீழே விழுது இல்லைங்களா, அதுவரையும் காத்து வரும், அது நல்லதுங்க. ஏன் தெரியுமா, தண்ணி மூலமா இருக்கிற ஆக்சிஜன் எடுத்து சப்ளை பண்ணுது வீட்டுக்குள்ள காத்த. இது வந்து உள்ளே சுத்தம் பண்ணுதா, சுத்தம் பண்ணுது தண்ணி, தண்ணி மூலமா இருக்கிற சத்தை அதை அனுச்சிக்குது. வீட்டுக்குள்ள ஃபவுண்டைன் யூஸ் பண்ணலாம், குளிர்ச்சி வேணுமா வீட்டுக்குள்ள, இந்த ஃபவுண்டைன் எல்லாம் குட்டி குட்டி ஃபவுண்டைன் எல்லாம் இருக்குங்களா, அது நாகத்துல எங்கெல்லாம் போறீங்களோ ஷாப்பிங் போறீங்க நிறைய கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கீங்கல்ல, அதுக்கு பதிலாக நாலு ஃபவுண்டைன் வாங்கி வைங்க. கரண்ட்ல மாட்டி விட்டோம்னா தண்ணி இருக்குங்களா, வீட்டுக்குள்ளேயே சின்ன ஃபவுண்டைன் குட்டி குட்டியா தண்ணியெல்லாம் ஒடிக்கிட்டு இருக்கு இல்லையா, அதை வாங்கி தண்ணி தண்ணி புது தண்ணி மாத்திட்டே இருங்க. இந்த தண்ணி இருக்கிற பிராணம் காத்து வழியா வருங்க, வீட்டுக்குள்ள குளிர்ச்சியா இருக்கும், நல்லா இருக்கும், ஆரோக்கியமா இருக்கலாம். அது அதுவும் இல்லாம சில பிளான்டேஷன்ஸ் இருக்கு, வீட்டுக்குள்ள வளர்ற மாதிரி சில செடிகள் இருக்கு, 24 hours ஆக்சிஜன் சப்ளை பண்ற மாதிரி சில செடிகள் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் வாங்கி வீட்டுல வளர்க்கலாம், வீட்டுக்குள்ள செடியெல்லாம் வச்சிருக்கலாம் நேச்சுரலா. இப்ப என்ன பண்றோம், பிளாஸ்டிக் வாங்கி வச்சிடும், அது தேவையில்லை. இயற்கையான செடிகள் வைக்கலாம், ஃபவுண்டைன் வைக்கலாம், ஏர் கூலர் யூஸ் பண்ணலாம், பட் ஏசி பயன்படுத்தாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் காத்தை பத்தி கொஞ்சம் யோசிங்க. எங்க போனாலும் நமக்கு நல்ல காத்து இருக்கான்னு செக் பண்ணுவோம். அந்த காலத்துல வீடு கண்ணு கட்டுவாங்க, பழைய வீட்டுல போய் பாருங்க, மேல சின்ன சின்னதா கட்டம் கட்டமா வென்டிலேஷன் கேபின் விட்டுருப்பாங்க, சின்னதா கட்டமா இருக்கும், நாலு பக்கம் இருக்கும். இப்ப என்னாச்சு, அதுல வந்து பல்லி வருது எலி வருதுன்னு எல்லா வீட்டுக்கும் போய் பாருங்க, அந்த செங்கல் வச்சு அரைச்சு வச்சிருப்பாங்க. அப்ப எது கஷ்டப்பட்டு ஓட்ட விட்டாங்க, அந்த ஒரு ஓட்டையில் தான் போதுங்க, நீங்க வேற ஒன்றும் பண்ண வேண்டாம். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க, கெட்ட காத்து எப்பவுமே மேல் நோக்கி போகும், நல்ல காத்து எப்பவுமே கீழ் நோக்கி வரும். இந்த ரூம்லயே கெட்ட காத்து எங்க தெரியுமா இருக்கும், இங்க இருந்து இங்கே நல்ல காத்து கீழ் இருக்கும். ஏன்னா நல்ல காத்து குளிச்சு கெட்ட காத்து ஹீட்டு, கேஸ் பலூன் இருக்கு இல்லையா, ஏன் மேல் நோக்கி போகுது, ஒரு காத்து ஹீட் ஆச்சுன்னா மேல் நோக்கி போகும், காத்து கெட்டுச்சுன்னா ஹீட் ஆயிடும். அப்போ ஒண்ணு படுத்துக்க இல்லைங்களா, வீட்டுல இருக்கும் இல்லையா, ஓட்டை மேலதான் போட்டுக்கணும், அந்த சின்ன ஓட்டை இருக்கு இல்லையா. இந்த கெட்ட காத்து நீங்க எல்லாம் ஒண்ணும் சொல்ல வேண்டாம், அது எப்படியாவது மேல போய் அப்படியே எங்கேயாவது கேப் கிடைக்குமா பார்த்து அதுவே ஓடி போயிருங்க, அது வீட்டுக்குள்ள இருக்காது. அந்த நாலு பக்கம் சின்னதா வென்டிலேஷன் கேப் மட்டும் ரூம்ல இருந்துச்சுன்னா கெட்ட காத்து ரூம்ல தங்கவே தங்குது, அதுவே ஆட்டோமேட்டிக்கா, நீங்க ஒண்ணுமே பிரச்சனை போட வேண்டிய அவசியமெல்லாம் கிடையாது இல்லையா. சின்னதா ரவுண்ட் ரவுண்டா சின்னதா அந்த செவரு இருக்கு இல்லைங்களா, இந்த பக்கம் ஒரு நாலு ஓட்டம் சின்னதா ரவுண்ட் அந்த பாட்டில் சைஸ்க்கு போட்டு வைப்பாங்க, கேப் இருக்கு, கொஞ்சமா கேப் இருந்தா போதுங்க, கெட்ட காத்து அதுலயே ஓடிங்க, நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம். இதுதான் வாஸ்து. வாஸ்துன்னு என்ன, வீட்டுக்குள்ள பஞ்சபூதங்கள் ஒழுங்கா வருதா ஒழுங்கா போகுதா பாக்குறதுக்கு பேர் வாஸ்து. அதுல ஒண்ணும் எடுத்து குப்பையில் இருக்கலாம் வாஸ்து. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு நாட்டுக்கும் பாருங்க, எல்லா ஊரும் ஒரே வாஸ்து கிடையாது. இப்ப தமிழ்நாடு கேரளா மேப் பாத்துருக்கீங்களா, நடுவுல மழை இருக்கும், மலையிலிருந்து அப்படியே லெவல் இறங்கிட்டே வரும், அந்த பக்கம் கடல் போயிடும் தமிழ்நாடு, இந்த பக்கம் மலையில இறங்கிட்டு போனா கேரளா. இந்த இந்த மண்ணு இந்த டைரக்ஷன் கம்மியாயிட்டே போதா, இந்த மண் இப்படி போதா, ரெண்டு பக்கம் வாஸ்து மாறிடும். வாஸ்துங்கிறது எந்த மேடா இருக்கு எது பள்ளமா இருக்கு, தண்ணி எப்படி சப்ளை ஆகும். அந்த காலத்துல பெரிய பெரிய கோட்டையெல்லாம் கட்டுவாங்க, அப்போ பெரிய ஏக்கர் கணக்கில் இருக்கும்போது ஒரு பக்கம் பள்ளமாக இருக்கும், மேடா இருக்கும் இல்லையா, பல்லமா இருந்து கொண்டு போய் வாட்டர் டேங்க் என்ன பண்ணும், மேடுக்கு வரணும். அப்ப வாட்டர் டேங்க் எங்க வைக்கணும், அப்ப தண்ணி உடாந்துட்டு இருக்கிறதே மேடான இடத்துல தண்ணி வைப்பாங்க. வழக்கமா ஒரு ஊர்ல எந்த பக்கம் காத்துடிக்குது, ஒரு கணக்கு வச்சிருப்பாங்க இல்லையா, ஒரு வருஷம் ஃபுல்லா ஒரு பக்கம் காத்திருக்கும், கொஞ்ச நாள் மட்டும் வேற பக்கம் காத்திருக்கும், அதை கண்டுபிடிச்சு இப்படி இருந்து அந்த போதா, அப்ப சமையல் ரூம் வந்தா போயே. ஏன் காத்தடிக்கும் போது சமையல் ரூம் காத்து வீட்டுக்கு வெளியே போகணும், உள்ள வரக்கூடாது. அந்த சமையல் ரூம்ல இங்க போனா என்ன ஆகும், காத்து வந்து சமையல் ரூம் காத்த வீட்டுக்குள்ள அமைச்சிட்டு இருக்கும்,
வீட்டில் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, சமந்தர மாசம் வந்து வந்து எல்லாரும் நோய் வந்துடும். ஸோ இந்த மாதிரி பஞ்சபூதங்கள் சூரிய வெளிச்சம் உள்ள எப்படி வருது இதெல்லாம் யோசிச்சு பஞ்சபூதங்கள் வீட்டுக்குள்ள ஒழுங்கா வர்றதுக்கு மேல் வாசம் நாம பண்ணிட்டோம். அதை குப்பை மூட பழக்கம் தூக்கி குப்பையில போட்டோம். இப்ப வீடு கட்டணும் எடுத்து கட்டுறோம், அவங்க அவங்க இடத்துல அப்படியே கரெக்டா கட்டிட வேண்டியது. முதல்ல முதல்ல வீடு கட்டும் போது சூப்பரா இருக்கும், சின்னதா வச்சிருப்போம், ஐய நல்லா இருக்கு காத்து வருதுன்னு பக்கத்து கிட்டக்கார வருவான், அவன் இடத்துல அவன் செவ்வாய் கட்டுவான், பார்த்தா ரெண்டு செவ்வாய் பக்கத்திலே இருக்கு, கலவரம் வந்து அவன் வீடு வரும் கலவை சாப்பிடுவோம், ரெண்டு செவ்வாய் பக்கம் பக்கமா இருக்கு, எப்படி காத்து வரும்? எதுக்கு கவர்மெண்ட்ல வந்து முன்னாள் பத்திரி ரெண்டு பின்னால் பத்திரி கேப் எல்லாம் கூட சொல்றாங்க இல்லைங்களா? நாம பண்ணுவோம், பைசா கொடுத்தா பண்ணுவோம், அந்த ரூல்ஸ் எல்லாம் மாத்தி கட்டி விட்டுருவோம். காத்தோட்டத்துக்காக சொல்றாங்க, ஒண்ணுமே இல்லை, நம்ம உயிரோட வாழ்க்கை சொல்றாங்க. அதனால காத்தை பத்தி எல்லாரும் யோசிக்கணுங்க. கொசு பத்தி பயன்படுத்தக்கூடாது, ஏசியை பயன்படுத்தும் போது முடிஞ்ச வரைக்கும் பயன்படுத்தக்கூடவே கூடாது. ஒரு சில நாடுகளில் மட்டும் தேவைப்பட்டா பயன்படுத்திக்கலாம், அதுவும் ரீசைக்கிள் ஏசி, வெளியிருக்கிற காத்தை உள்ள குடிச்சு நடத்துறவங்க தான் பயன்படுத்தணும். இந்த மாதிரி காத்துல மட்டும் கொஞ்சம் கவனிச்சீங்கன்னா காத்து நம்ம உடம்புக்கு ரொம்ப முக்கியங்க. இதுக்கப்புறம் தான் மூச்சு பயிற்சியெல்லாம் பண்ணணும். நைட்டு ஃபுல்லா கொசுவத்தில படுத்து 8 மணி நேரம் உடம்பு எடுத்துட்டு காலையில யோகா கிளாஸ் பண்ண மூச்சு பயிற்சி பண்ண வேண்டிய 8 மணி நேரம் எடுத்தோம்ல, யாரெல்லாம் காலையில 8 மணிக்கு எழுந்திருச்சு 8 மணி ஆச்சா, இன்னும் ஒரு மணி நேரம் போக நல்லா இருக்கும் தோணுதா? அப்ப என்ன இருக்கும், ரூம்ல காத்தோட்ட ஒழுங்காலே இருக்கும். சிறுநீர் கல்லு வர காரணம் தெரியுமா? கொசுவத்தி பயன்படுத்தினா சிறுநீரத்தில் கல்லு வரும், காத்தோட்டம் இல்லாத இடத்துல படுத்தா சிட்னியில் கல்லு வரும், ஏசி ரூம்ல படுத்தா கிட்னியில் கல்லு வரும். கிட்னி கல் எப்படியெல்லாம் வரும் சொன்னாங்க, அதிகமாக உப்பு சாப்பிட்டா வரும், கொஞ்சம் உப்பு சாப்பிட்டா வரும், அதிகமாக தண்ணி குடிச்சா வரும், கொஞ்சமாக தண்ணி குடிச்சா வரும், அதிகமாக பேசினா வரும், கொசுவத்தி பயன்படுத்தினா வரும், காத்தோட்டம் உள்ள இடத்துல படுத்தா வரும், ஏசி பயன்படுத்தினா வரும், மனசுல பயம் இருந்தா வரும். இது என்ன காரணம் கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள், கிட்னியோட வேலை என்ன, ரத்தத்தில் இருக்கிற கெட்ட பொருள் எல்லாம் எடுத்து கிட்னி என்ன பண்ணும், மூத்திரம் அனுப்பிச்சிக்குதா, மூத்திரம் போயிட்டு இருக்கா, உப்பு அதிகமா சாப்பிட்டாங்க மிகிலும் குறைகிற நோய் செய்யுமா, உப்பு அதிகமா சாப்பிட்டா கிட்னிக்கு பாதிப்பு வருமா, அப்போ கிட்னி அந்த கெட்ட பொருள் எல்லாம் தூக்கி வெளியே வீசாம ஸ்டாக் வச்சு கல்லா மாத்திடும். உப்பு கம்மியா சாப்பிட்டாங்க, உப்பு தான் கிட்னியோட சக்தி, உப்பையும் சாப்பிட்றது இல்லை, கிட்னிக்கு தெம்பு இல்லாமல் கெட்ட பொருளில் தூக்கி வீசுறது தெம்பு இல்லாமல் அதெல்லாம் கல்லாக மாற்றிடும், கல்லாக மாற்றுறதுனா அதெல்லாம் ஒன்று சேர்ந்துடும் கெட்டி ஆகிடும். கிட்னிக்கு அதுக்கு பேர் கேட்டு பாருங்க, அது ஒன்று ரோட்டில் இருக்கிற கல் கிடையாது, அதுக்கு ஒரு ஒரு தாசு பொருளோட கல் ஒரு பேர் தான் சொல்லுவாங்க. தண்ணி அதிகமாக குடிச்சா கல் வரும், ஏன் தேவையில்லாம தண்ணி குடிச்சிருந்தீங்கன்னா கிட்னி பாதிக்குமா, நான் சொன்ன மாதிரி அப்போ கல் வருமா, தண்ணி கம்மியாக குடித்தாலும் கல் வரும். டாக்டர் சொல்லுவாங்க கிட்னி கல் வந்துச்சுன்னா நீங்க தண்ணி கம்மியா குடிச்சிருக்கீங்க, நிறைய குடிங்கன்னு சொன்னாங்களா, நிறைய குடிச்சாலும் கல் வரும், கொஞ்சமா குடிச்சாலும் கல் வரும், அளவா குடிச்சா கல் தரையும். அடுத்தது இந்த காத்தோட்டம் இல்லாத இடத்துல படுத்தா என்ன வரும், நல்லா கேட்டுங்க, மூக்கு வழியா காத்து உள்ள போய் ஆக்சிஜன் சப்ளை பண்ணிட்டு வெளியே வருதா, ஒரு ரூம் உள்ள போய் படுத்துட்டீங்க, எல்லா ஜன்னலுக்கு தான் அடைச்சு வச்சுட்டீங்க, கொசு ஊத்தி பத்த வச்சாச்சு, இப்ப இந்த ரூம்ல ஒரு 7.5 மணி நேரமா கெட்ட காத்து உள்ள போயிட்டு வருதா, அப்ப நம்ம உடம்புக்கு ஆக்சிஜன் தேவைப்படுமா? எப்ப நம்ம உடம்புக்கு காத்து மூலியமா ஆக்சிஜன் கிடைக்கலையோ, நமது உடம்புல தண்ணி இருக்கு இல்லைங்களா, தண்ணீர் இருக்கிற ஆக்சிஜனை நம்ம உடம்பு சப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க. இதை சொன்னா பல பேர் அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க, உண்மை செக் பண்ணி பாருங்க. யாருக்கெல்லாம் நைட்டு 2 தடவை 3 தடவை எழுந்திரிச்சு யூரின் போயிட்டு வந்து படுத்துறீங்களோ, உங்க காத்தோட்டம் இல்லாத ரூம்ல படுத்துக்கீங்கன்னு அர்த்தம். ஏன், காத்து மூலியமா பிராணம் கிடைக்காதனால உடம்புல இருக்கிற தண்ணி இருக்கு இல்லைங்களா, தண்ணி எல்லாம் எடுத்து அதுல இருக்கிற பிராணத்தை சப்ளை பண்ணிட்டு இருக்கீங்க. அப்ப உடம்புல தண்ணி தீர்ந்து போயிருமா, அது மூத்திர பைக்கு வருமா, அது யூரின் போதும் எழுதி கொடுது, எந்திரி 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 மூத்திர பைக்கு அழைச்சி போச்சு, எந்திரிச்சு ஓடு, தூக்கம் நினைச்சிடும், கலைஞ்ச மூத்திரமா இருக்கும் பாருங்க, ஓடிக்கு மூத்திரம் போவோம், தண்ணி தாகம் எடுக்கும், ஒரு சொம்பு குடிப்போம், வடிவம் படுப்போம். இப்படி சில பேர் இருக்காங்க, நைட்டு 3 தடவை கண்டிப்பா எழுந்திரிச்சு தண்ணி குடிச்சாதான், மூத்திரம் படி தண்ணி குடிச்சாதான் நிம்மதியா தூக்கம் வரும், பாத்துக்கீங்களா? அவங்கள ஒரே ஒரு நாள் மொட்டை மாடியில் படுத்து சொல்லுங்க, காத்தோட்டம் இடத்துல படுத்து சொல்லுங்க, அன்னைக்கு மூத்தலம் வராது, தண்ணி குடிக்க மாட்டாங்க, எந்திரிக்க மாட்டாங்க. ஏன், அப்போ காத்து நல்ல காத்து மூக்குல சப்ளை பண்ணா மூத்தலம் அதிகம் போகாது.
யாருக்கெல்லாம் மூத்திரம் தேவையில்லாம கண்ணா கூட நிறைய தண்ணி குடிச்சு போயிட்டு இருக்கோம், லங்ஸுக்கு காத்து பக்கலன்னு இருக்கும். இங்க சரி பண்ணி பாருங்க, யாரெல்லாம் மூச்சு பயிற்சி பண்றாங்களோ பாருங்க, தண்ணி குடிக்க மாட்டாங்க, நிறைய மூச்சு பயிற்சி பண்றாங்க பாத்தீங்களா. அந்த ஆசிரமத்துல எல்லாம் தண்ணி தேவை எடுக்காது. ஏன் தெரியுமா, காத்து எந்த அளவுக்கு உள்ள இருக்கோ தண்ணி தேவைப்படாதுங்க, சாப்பாடும் தேவைப்படாது, கொஞ்சமாக சாப்பிடுவாங்க. மூச்சு காத்து மட்டும் ஒழுங்கு பண்ணிட்டோம்னா தண்ணியோட அளவு கம்மியாகும், சாப்பாடு அளவு கம்மியாகும். அடுத்து பயம், மனசுல பயம் இருந்தா கிட்னி ஃபெயிலியர் ஆகும் பார்த்துமா. அப்ப மனசுல பயம் இருந்தாலும் கிட்னி கண்டு வரும். கிட்னி எப்படி எல்லாம் கண்டு வரும்னா, கிட்னியை பாதிக்கிற மாதிரி எந்த வேலையை பண்ணாலும் கண்டு வரும். கிட்னி எந்த எந்த விஷயங்கள் பாதிக்கும், தண்ணி, உப்பு, பயம், காத்து. அப்ப இதெல்லாம் சரி பண்ணா கிட்னிகளுக்கு கலைஞ்சிருமா. ஆனா என்ன பண்ணுவாங்க, கிட்னி கலை வந்துச்சுன்னா ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கணும் சொல்லிட்டு ஆப்ரேஷன் எடுக்கிறாங்களா கேட்டு பாருங்க. ஏற்கனவே கிட்னி கடல ஆப்ரேஷன் பண்ணவங்களுக்கு சொல்லுவாங்க, நான் இது வரைக்கும் 3 தடவை பண்ணிருக்கேன். ஏன் 3 தடவை பண்றீங்க, முதல் முறை கல் வந்துச்சு, அது எப்படி எடுத்தாங்க, ஆனா எப்படி சரி பண்றது சொல்லி இல்ல, மறுபடியும் எப்படி கல்லு வராம வாழ்றதுன்னு சொல்லி இல்ல, திரும்ப திரும்ப வருத்தம் செய்யும். நம்ம டெக்னிக் எல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா, யாருக்காவது கிட்னியில கல் இருந்ததுன்னா அது 10 MM பயிற்சம் சொல்லுவாங்க, இருந்துட்டு போகுது, ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம டெக்னிக் 100% ஃபாலோ பண்ணுங்க, காத்த சரி பண்ணுங்க, தண்ணியை சரி பண்ணுங்க, மனசுக்கு பயத்தை தூக்குங்க. என்ன தெரியுமா, கிட்னி கல்லு கரைஞ்சிடும், அதுக்கப்புறம் வாழ்க்கையில வரவே வராது. இருக்கிற கல்ல கரைக்கிற டெக்னிக் தெரிஞ்சு போச்சுன்னா இனி வாழ்க்கையில வரவே வராது. இருக்கிற கல்ல எடுக்கிறதுக்கு ஆபரேஷன் பண்ணீங்கன்னா மறுபடியும் மறுபடியும் அதே தப்பு பண்ணுவீங்களா, மறுபடியும் மறுபடியும் கல்லு வந்துட்டே தான் இருக்கும். காத்த பொறுத்த வரைக்கும் இவ்வளவு. இந்த மாதிரி இனிமேல் காத்த நாம கொஞ்சம் கவனிச்சிட்டோம்னா, இதுக்கப்புறமா மூச்சு பயிற்சி எல்லாம் பண்ணோம்னா நமக்கு ஆரோக்கியமா இருப்பாங்க. நீங்க வேணா பாருங்க, காத்தோட்டமான இடத்துல ஒரு நாள் படுத்து பாருங்க, காலையில 4 மணிக்கு மேல தூக்கம் வராதுங்க. இந்த ஏசி ரூமுடையும் கொசுவத்தி பயன்படுத்தி படுத்து பாருங்க, தூங்கி எந்திரிக்கும் பொழுது நமக்கு தூங்கி எந்திரிச்சா டயர்டாகுமா, அப்படி எந்திரிக்கும், தூங்கி எந்திரிக்கும் டயர்டா போவோம். ஏன், ஒழுங்க நிம்மதியா தூங்கவே இல்லை. காத்தோட்டமான இடத்துல ஒரு நாள் படுத்து பாருங்க, 4 மணிக்கு தூக்கம் முடிச்சிடும். என்ன பண்றதுன்னு தெரியாது, தெரியுங்களா, ஊருக்குள்ள கிராமத்துல எல்லாம் போய் இல்ல மொட்டை மணி எல்லாம் படுத்து பாருங்க, ஒரு நாள் படுத்து பாருங்க. நல்ல காத்து மொட்டை மணி படுத்தோமா, நல்ல காத்து உள்ள போகுதா, நிறைய உள்ள போயிட்டு வருதா, எல்லா உறுப்பும் சீக்கிரமா சரியாகி தூக்கம் எல்லாம் கலைஞ்சு 4 மணிக்கு எந்திரிச்சு என்ன பண்றதுன்னு தெரியாது, சும்மா இருப்பீங்க. அப்படி சும்மா இருக்கும் போது என்ன பண்றதுன்னு தெரியலன்னா யோகா பண்ணுங்க. கேட்டா டைம் இல்ல, டைம் இல்ல, ஒழுங்கா தூங்கினா 4 மணிக்கு தூக்கம் வராது, அந்த 2 மணி நம்ம டைம் தான். சீக்கிரம் எந்திரிச்சாலே உலகமே நம்ம கண்ட்ரோல் இருக்குங்க. நாம என்ன பண்றோம், 8 மணிக்கு எந்திரிச்சு 8:30 ஆபீஸ்ல உட்காந்துருப்போம், எப்படிதான் குடிச்சு சாப்பிட்டு மட்டும் வந்துருப்போம் தெரியாது. அது 1 மணி நேரம் தான் கேப், 1 மணி நேரம் எல்லா வேலையும் பண்றீங்களா. காலையில எந்திரிச்சு ஆபீஸ் போறப்பல யார் ரொம்ப ஸ்பீடா எல்லா வேலையும் பண்றீங்களோ அந்த ஸ்பீடு அன்னைக்கு ஃபுல்லா வேண்டினாங்க. அதுலயும் உடம்பு கெடுதல், ஸ்லோ ஒர்க் பண்ணணும், ரொம்ப ஸ்பீடா இருக்கும். அந்த 1 hour எந்திரிச்சுன்னா குளிச்சு போட்டு கிளம்பி கார் எடுத்து ஓடி போய் ஆபீஸ்ல உட்காந்து வேலையை பார்க்கறமா, அந்த ஸ்பீடு அப்படியே மேட்டினா இருக்கு. கொஞ்சம் முன்னாள் எழுந்து பாருங்க, அமைதியா இருப்பாங்க, அன்னைக்கு ஃபுல்லா அமைதியா இருக்கும். காத்து பொறுத்த வரைக்கும் இவ்வளவுதாங்க. இதை சரி பண்ணோம்னா காத்து நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும்.